அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அக்னி சிறகுகள் பற்றிய இரண்டாம் வீடியோவாகும். இந்த வீடியோவில் அவர் மொழிபெயர்ப்பு ஆசிரியர்களுக்கு எவ்வாறு நன்றி கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம். இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த ஆசிரியர் திரு மு சிவலிங்கம் அவர்கள் மிக அருமையாக சுய எண்ணங்கள் உவங்க உரு கொடுத்து வடிவமைத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. வளமான இன்பமான தமிழ் மொழிபெயர்ப்பு அக்னி சிறகுகள். மதிப்பிட்ட நண்பர் காந்தி கண்ணதாசனுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என அவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறியுள்ளார். இப்பொழுது அக்னி சிறகுகள் புத்தகத்தின் உள்ளே செல்வதற்கு முன்பு நாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பெற்ற விருதுகள் பற்றி பார்ப்போம். விருதுகள், அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பெற்ற விருதுகள் பின்வருமாறு. 1981 பத்மபூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது என்பது இந்தியாவின் மிகவும் உயர்ந்த விருது ஆகும். 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீர சவர்கார் விருது, 2000 ராமானுஜன் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் பட்டம், 2007 கிங் சார்லஸ் 2 பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 சர்வதேச ஒன் கார்மன் விங்ஸ் விருது, 2009 சுவர் மெடல், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இந்த வீடியோவின் தொடர்ச்சி, அதாவது இந்த புத்தகத்தின் தொடர்ச்சி பற்றி இப்பொழுது பார்ப்போம். அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர். முன்னுரை. டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணியாற்றி இருக்கிறேன். அதாவது இந்த புத்தகம் வெளிவர முக்கிய காரணமாக இருந்த திவாரி அவர்கள். இதனாலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத தகுதி எனக்கு வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை. அதாவது 10 வருடங்கள் ஐயாவுடன் பணியாற்றி இருந்தாலும் இந்த 10 வருடம் எனக்கு போதாது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுத என கூறியிருக்கிறார். ஒரு நாள் அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்திய இளைஞர்களுக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன என்று அவர் கேட்டார். அவர் சொன்ன செய்தி எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிறகு ஒரு சமயம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் கேட்டேன். காலவட்டத்தில் அந்த நினைவுகள் கரைந்து போவதற்குள் அவற்றை நான் எழுத்தில் வடிக்க விரும்புவதையும் சொன்னேன். இரவு நீண்ட நேரம் வரையிலும் அதிகாலை பொழுதிலும் தொடர்ந்து பேசினோம். அவரின் 18 மணி நேர அலுவல் நெருக்கடிகளுக்கு இடையில் எப்படியோ இதற்கான நேரத்தை அபகரிக்க வேண்டியதாயிற்று. அவரின் ஆழ்ந்த ஞானத்திலும் சிந்தனை வீச்சிலும் நான் மெய்மறந்தேன். அபார ஆற்றல் நிரம்பிய அவருக்கு அளவு கடந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதில் கொள்ளை இன்பம். அவரின் உரையாடலை கவனித்து கேட்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர் பேச்சு எப்பொழுதுமே செறிவுள்ளதாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அவர் விவரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை,
நுணுக்கமானவை ஊமை காட்டி விளக்கினார். ஆனால் மெல்ல மெல்ல அவரின் அற்புதமான மனக்கதவு திறந்தது. சரளமாக தங்கு தடையின்றி பேசினார். அதையெல்லாம் புத்தகமாக எழுத நான் ஆரம்பித்தபோது இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தெரிந்தது. இருந்தாலும் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தால் இப்படி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை ஒரு கௌரவமாக கருதுகிறேன். இதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் தருமாறு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன். இவ்வாறு எழுத்தாளர் கூறியுள்ளார். அதேபோல இந்த வீடியோ காணொளி நல்லபடியாக அமையுமாறு நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேலும் இந்தியாவின் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம். அவர்களில் ஒருவரான டாக்டர் கலாமுக்கு இந்த மக்கள் மீது அளவு கடந்த பாசம். ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பவர் இவர். இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம பலத்தின் வெளிப்பாடு இது. என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை எழுதுவது ஒரு புனித யாத்திரை போன்றது. வாழ்க்கையின் நிஜமான சந்தோஷத்தை கண்டுணரும் ஒரே ஒரு மார்க்கத்தை டாக்டர் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் பேறு கிடைத்தது எனக்கு. ஒவ்வொருக்குள்ளே மறைந்து கிடக்க ஞானம் என்று ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும். உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக அவரின் தோழமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களின் ஆன்மாவுக்கே நண்பராகி விடுவார் அவர் என்று நம்புகிறேன். டாக்டர் கலாம் என்னிடம் விவரித்த பல சம்பவங்களில் ஒரு சிலவற்றைத்தான் இந்த புத்தகத்தில் சேர்க்கும்படி இருந்திருக்கலாம். உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஒரு முன்னோட்டம் மட்டுமே. சில முக்கியமான சம்பவங்களும் டாக்டர் கலாமின் திட்டங்களில் ஈடுபட்டிருந்த சிலரது பங்களிப்பும் எனது கவனக்குறைவால் விடுபட்டிருக்கவும் வாய்ப்புண்டு. பணி காரணமாக எங்களுக்கிடையே 25 வருட பிரிவு வந்துவிட்டதால் சில முக்கியமான பிரச்சனைகள் பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம். இவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் அல்ல. இது போன்ற குறைபாடுகளுக்கு எல்லாம் நான் பொறுப்பாளி. அருண் திவாரி. இத்துடன் இரண்டாம் வீடியோ முடிவடைகிறது.